நாலாவது அணுகுமுறை, எட்டியதை எடு எட்டாததை கொடு. இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா பார்த்தோம். ஏன்னா நம்ம எந்த செயல் பண்ணாலும் கான்சியஸ் மைண்டை வச்சு தான் பண்ண முடியும். அப்போ இந்த கான்சியஸ் மைண்டை வந்து எட்டாவதையும் இழுத்து போட்டுக்கிட்டுன்னு சொன்னால் எட்டக்கூடியதை சரியாக செய்ய முடியாது. அப்போ எட்டாதது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டை விட்டால் மட்டும்தான் எட்டக்கூடியதை நல்லா செய்ய முடியும். அப்போ எட்டக்கூடியதை மட்டும் எடுத்துக்கிட்டு எட்டாவது வந்து டோட்டல் மைண்ட்டை விட்டுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு வந்துட்டோன்னு சொன்னால் செய்கிற செயல்களை நல்லா பண்ண முடியும். அஞ்சாவது அணுகுமுறை, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு வச்சுக்கிடுவோம், நிறையா வேலைகள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு வந்து உங்கள் கம்பெனியில் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வேலையை நீங்கள் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறதுங்கிறனால ஒரு ரெண்டு நாள் வேலையை ஒரே நாள் செய்யணும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பேமெண்ட்லாம் கொடுத்துட்றோம், நீங்கள் ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு 9 பேருக்கு ஒப்படைக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி ரெண்டு நாள் வேலையை ஒரு நாளில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ மொத்தம் 10 பேர். நீங்கள் வந்து மற்றவங்களுடைய தொடர்பில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கணுங்கிறதுக்காக அந்த 10 பேருக்கும் தனியாக ஒரு ரூமை ஒதுக்கி அந்த ரூமில் உட்கார வச்சிட்றாங்க. இப்போ அந்த 9 பேர், நீங்கள் ஒரு ஆள், இன்னும் 9 பேரும் உங்களோட சேர்ந்துருக்கிறாங்க. அந்த 9 பேரும் எப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பரம எதிரிகள், உங்களை எப்போ கவுக்கலான்னு சொல்லி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, எப்போ உங்கள் காலை வாரலான்னு நடிச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த 9 பேருக்கு மத்தியில் உங்களுக்கு வேலை ஓடுமா? இன்னும் ஒரு நாள் வேலையை கூட செய்ய முடியாது, நீங்கள் ரெண்டு நாள் வேலையை எங்கேயும் செய்ய முடியும். இப்போ சப்போஸ் இப்போ வந்து அந்த உதாரணத்தில் அந்த 9 பேரும் உங்கள் பரம எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலாக அந்த 9 பேரும் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிடும். அந்த கம்பெனிலே உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி உங்களோட உட்கார வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் உங்களுக்கு நல்லா ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெண்டு நாள் வேலை, நான் 3 நாள் வேலையை கூட செஞ்சு முடிச்சுருவீங்க. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஒரு நம்ம மனசு எப்போவுமே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனில் அடுத்தவங்கள நமக்கு எதிரியாக பார்க்குற மாதிரி ஒரு அம்சம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நாம் ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனை நாமளே வந்து ஒரு உருவாக்கிக்கிடணும். எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான், யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது நீட்டு சொல்லி நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ரெடி பண்ணி ஒரு 50 லட்சரூபாயை ஒரு சூட்கேஸில் எடுத்து கேஷாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க. நைட்டில் நீங்கள் ட்ரெயினில் படுத்து தூங்கணும். நல்ல கம்பார்ட்மெண்ட்டு தான், ஏசி கம்பார்ட்மெண்ட்டு தான், எல்லோரும் வசதி உள்ளவங்க தான் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்தவங்களை எட்டி பார்த்தா எல்லோரும் திருட்டு ஒளியோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்க அவங்க வேலையில் தான் இருப்பாங்க, அவங்க கவலையில் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, உங்கள் கையில் 50 லட்சரூபா இருக்குது, அதனால் எட்டி பார்த்தா எல்லோரும் திருட்டு ஒளி வெளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், யாரையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரி தான் தெரியும். இதுதான் நம்ம டிஃபால்ட் ஃபங்க்ஷன், அப்படி தான் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம என்னென்னு சொன்னால், நாமளாக வந்து எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான், எல்லாருமே நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வந்துடும். இப்போ சிலவங்க வந்து நமக்கு சில கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு வேண்டியவங்க, யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சில கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இயல்பு. இப்போ நம்முடைய இயல்பு எப்படி இருக்கும்? இப்போ நான் அவங்க எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலும் நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். நீங்கள் நல்லது பண்ணுன்றீங்களோ பண்ணலையோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போட்டால் அவங்க இயல்பு. நம்மளை பொறுத்தளவில் நாம் வந்து அவங்களுக்கு கெடுதல், நமக்கு கெடுதலே பண்ணினாலும் அவங்களுக்கு நாம் நல்லது தான் பண்ணணும். நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் அவங்க நமக்கு தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லது பண்ணுறத ஒரு ஒர்க்காகவே எடுத்து அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மாதிரி, ஒரு ப்ராஜெக்டாக எடுத்தே நல்லது பண்ணணுங்கிற மாதிரி நாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வந்து அடுத்தவங்கெல்லாம் எதிரிகளாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களால நமக்கு என்ன கஷ்டம் வருமோ என்ன கஷ்டம் வருமோன்னு சொல்லி அவங்க கொடுக்குற கஷ்டத்தை விட நீங்கள் எதிர்பார்க்குற கஷ்டம், அனுபவிக்கிற கஷ்டம் அதிகமான கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒன்றும் தப்பே கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி கூட அப்புறம் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க பண்ணவே பண்ணிட்டு போட்டோம், ஆனால் அவங்க பண்ணினாலும் கூட அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவோங்கிற மாதிரி நீங்கள் மனசளவில் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அளவில் ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க.
ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததை பற்றி மேட்ரே இல்லை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகணும், நாம் நல்லா தான் பண்ண போகிறோம்ங்கிற மாதிரி நீங்கள் மனசளவில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அதனால் இந்த அஞ்சாவது விதிமுறை என்னன்னு சொன்னால், அனைவரையும் உங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் அஞ்சாவது விதிமுறை. இப்போ இந்த விதிமுறையை அனுசரித்து நிறையா அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இப்போ நாம் வந்து சும்மா ஜெனரலாக சொல்கிறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறையா பேருக்கு இது பயன்படுது. ஏன்னா சிலவங்க பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ஈகோ பிரச்சனைகள் வரும். அப்போ என்னென்னு சொன்னால், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அங்கே எல்லாமே சரியாயிரும். இப்போ சிலவங்களுக்குலாம் இப்போ நம்ம ஜியோ மணி வீட்டில் கம்பெனிலே கூட ஒரு 1.5 கோடி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இந்த அணுகுமுறையை பின்பற்றினால 1.5 கோடி ரூபா அவருக்கு சேவ் ஆச்சுது. இல்லைன்னு சொன்னால் அந்த 1.5 கோடி ரூபாயே எடுக்கவே முடியாமல் போயிருக்கும், அது அந்த கம்பெனியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிருக்கும். இப்போ இந்த அணுகுமுறை இது இது வந்து அதே மாதிரி நான் வேறு ஏன்னா நம்மளோட நெருங்கி பழகினவங்க தான் அவங்களுடைய இதை டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க நிறைய. இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் கூட அதே மாதிரி சொன்னார், அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதில் இந்த அணுகுமுறையை பின்பற்றின பிறகு நிறைய லாபம் ஆகிட்டு பிஸ்னஸ்லாம் நல்லா ஆகிட்டு. அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 6வது அணுகுமுறை, நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை குறைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பழக்கங்கள்னு சொல்லி சொன்னாலே நிறைய இது வந்து ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட்னு சொல்லி சொன்னால் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க, எப்படி அதை சுவைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆகிடும், அது ஒரு மெக்கானிக்கலாக வந்துடுது. ஐயா அது நீங்கள் போட்டால் நீங்கள் அது தானாகவே நடக்கும். இதுதான் வந்து ஒரு ஹேபிட்டுங்கிறது சொல்கிறது, ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக மாறிடும். நீங்கள் வந்து முயற்சியே பண்ணுறதில்லை, அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும். அந்த அப்படி சிஸ்டத்தோடு சேர்றதுனால என்ன சொன்னால், நல்லதை சேர்த்து விடணும், மோசமானதை அப்புறப்படுத்திடணும். மோசமானதாக இருந்தால் சொன்னால் அதில் அதனால தான் நிறைய தீய பழக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு, ட்ரிங்க்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து முதல்ல சும்மா சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அது ஒரு ஹேபிட்டெல்லாம் இருக்காது. பிறகு உங்களோட சேர்ந்தது பிறகு விட்டு வெளியே வரவே முடியாது, ஏன்னா உங்கள் பார்ட் அண்ட் பார்சலாக மாறிவிடும், உங்கள் சிஸ்டத்தோடு அடாப்ட் ஆகிடும், உங்களை அறியாமலேயே நீங்கள் அதில் சுகம் காண ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் என்னென்னு சொன்னால், நம்ம முதல்ல என்னென்னு சொன்னால், நல்ல பழக்கங்களாக இருந்தோம்னு சொன்னால் அது நம்ம அப்புறப்படுத்தி அதை நம்மகிட்ட இருந்து குறைச்சிக்கணும், நல்ல பழக்கம்னா சேர்த்துக்கணும். மோசமானதாக இருந்தோன்னா முதல்ல இருந்து அதிலேருந்து அது டெவலப் ஆகி வர்றதுனால அதிலேருந்து நம்ம விலகி வந்துடும். ஆனால் நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும், மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கணும். இப்போ என்னுடைய லைஃப்பில் என்னென்னு சொன்னால், இந்த சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த பல் வளர்க்குறதுல வந்து இந்த பல்லுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவோம், இந்த கண்ணுக்கு சில பயிற்சிகள், பல்லுக்கு சில பயிற்சிகள்ங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். பிறகு அதில் என்னென்னா, இப்போ நான் இளம் வயசில் வந்து நம்ம பயிற்சி பண்ணினாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக தான் இருப்போம். அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணினாலும் ஆரோக்கியமாக தான் இருப்போம், பண்ணலைனாலும் ஆரோக்கியமாக தான் இருப்போம். அப்போ அதனால் என்னென்னா, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படாது. இப்போ அதனால தான் நான் அந்த பல்லு இதுகளெல்லாம் நான் வந்து மசாஜ் பண்ணுவோம், இந்த அந்த விரலெல்லாம் விட்டு மசாஜ் பண்ணும்போது விரலை உள்ளே விட்டாங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷனும் வரும். அப்போ கொஞ்சம் தொடர்ந்து பழகினா தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் நம்ம விட்டு போகும். ஆனால் சின்ன வயசில் அப்படிலாம் பண்ணுவோம். பிறகு அதில் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் ஒரு உடனே மாற்றம் தெரியலை, ஒரு இம்பார்ட்டன் இது தெரியலங்கும் போது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக 1 இயர் பேக் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இடது கை கீழ் ஜாவில் வந்து கடவாய்ப்பல், இருக்கிறதே 2-3 பல் தான் இருக்குது. அதில் ஒரு பல் மெயினான பல் வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டது, அது கொஞ்சம் ஆடவும் செஞ்சது. சரி, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் நிறைய பல்லுகள் அப்படியே வந்து வலிக்கும் ஆடும். பிறகு அந்த பிறகு இப்போ பல்ல பிடிங்கி போட்டால் தான் சரியாக இருக்கும். சரி, இது ஆரம்பத்திலே பிடிங்கி போட்டுரும், என்னமோ மெல்ல மெல்ல வலி கூட்டிகிட்டு தான் இருக்கும், ஏன்னா அது அந்த ஜாவே உபயோகிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, வலி மட்டும்தான் வந்துகிட்ருக்கு. அந்த பக்கத்தில் ஒன்றும் சாப்பிடவும் முடியல, சும்மா எதுக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது, டாக்டரை பார்த்து எடுத்து போட்டுருவோம்னு சொல்லி டாக்டரை பார்க்க போனேன். இடது கை இடது கடவாய்ப்பல்லில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பக்கத்தில் வலது கை பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த டாக்டர் என்ன, ஒரு கெட்டிக்கார டாக்டர், அது வலது பிரச்சனை இல்லாத பக்கத்துக்கு ஒரு கேப் மாட்டி விட்டார், விட்டுட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு இந்த பிரச்சனையான பகுதிக்கு ஒரு ஆயின்மெண்ட்டத்துக்கு கொடுத்து கையில் அனுப்பி விட்டார். நான் போனது வந்து இந்த பிரச்சனையான பல்லுக்காக போனேன், ஒரு பிரச்சனை இல்லாத பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பிரச்சனையான பல்லுக்கு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டார். இந்த ஆயின்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, 2 நாள் கேட்கும், 3வது நாள் பழையபடி வலி வரும்.
இப்போ எப்படி ஒரு ஆயன்மெண்ட் போட்டோம்னா பழைய எப்படி ரெண்டு நாள் கேட்கும். சரி, இது என்ன பண்ணணும், அப்போ தான் பழைய எப்படி நினைவு வந்தது, இப்படியெல்லாம் ஒன்று பண்ணணும், இப்போ இவ்வளோ வயசாகி போச்சு, இது வேலை செய்யுமா செய்யாதான்ட்டு டவுட்டு தான். சரி, இருந்தாலும் ஒரு வழி இல்லை, டாக்டரை கைவிட்டாங்க, ஒரு வழி இல்லை, சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம்னு சொல்லி இந்த மசாஜ் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரத்தில் அந்த பல் நார்மலாகிட்டு, இப்போ ஒரு வருஷம் ஆச்சு, அந்த பல்லை நான் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சில நல்ல பழக்கங்களை மட்டும் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு சில பயிற்சிகள் உண்டு, அதையும் பண்ணணும். இப்போ அதையும் கூட ரொம்ப காலமாக விட்டுட்டேன், இப்போ தான் பழையபடி அதையும் துவக்கியிருக்கிறேன். ஏன்னா அதில் நீங்கள் அந்த பயிற்சியெலாம் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளே அவ்வளவும் எல்லாம் செல்ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணை கெடுத்து சின்ன பிள்ளைகளே கண்ணாடி போட்டுட்ருக்கு. அதனால் இப்போ அந்த மாதிரி பயிற்சிகளும் பண்ணிங்கன்னா அந்த கண் ஆடி போட்டிருந்தால் கூட கலத்திடலாம், கண் நல்லா ஆரோக்கியமாயிரும். அதே மாதிரி இந்த பல்லுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நல்லா இருக்கும்போதே நீங்கள் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சில நல்ல பழக்கங்கள் இருக்கிறது வந்து அந்த நேரத்தில் அதனுடைய விசேஷத்தன்மை தெரியாது, ஆனால் நல்ல பழக்கம்னுட்டு இருந்தனாலே நீங்கள் விடக்கூடாது. மோசமான பழக்கங்கள் இருந்துன்னு சொன்னால் அது நமக்கு அதுவும் விடுறது கூட கஷ்டம் தான், ஏன்னா விட்டாலும் அது பிடிச்சி நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த மோசமான பழக்கங்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவில் அந்த வெளிவர்றதுக்கு எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்த்து முடிஞ்ச அளவில் வெளியே வந்துடும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.